இல்லை, நீங்கள் சாஃப்டான கேரக்டரு விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வேறு வந்திருக்காரு, செருப்பு கூட போடலை. அவர் எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாஃப்ட்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். இல்லை சார், நீங்கள் ஸ்டண்ட்டு கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது. சரி, எனக்கு நிறைய பிளேட் இருக்குது. ஆமாம், அதனால் பார்த்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்டாக ஆகிட்டீங்க. சரிங்க, இல்லை ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டாக ஆடா தெரியல, நீங்களே நம்மளை நம்மளையும் சொல்லக்கூடாது. என் ஹீரோயின்கிட்ட கேட்கலாம், வாட் யூ திங்க் அபவுட் மீ, ஐம் ஐ சாஃப்ட்? யூ ஹேவ் டு சீ த மூவி டு சீ மோர் ஷேட்ஸ் ஆஃப் சார். ஐ ஆல்சோ காட் ஷாக்ட். படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும். டைரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பற்றி. இல்லை, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல. விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணார். ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு, கதை ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமாக பண்ணணும்னு நினச்சது அது. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சனு, இங்கே இருக்கீங்க. ஆ, ஓகே ஓகே. இது வந்து பர்சனலான க்வெஸ்சனாக இருந்தால் விட்டுருங்க, வேணாம். பரவாயில்ல, சரிங்களா. நீங்கள் வந்து செருப்பு போடாத காரணம் என்ன, என்ன ஏதோ ரகசியம் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. திடீர் மனசுக்கு தோணுச்சு, இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணேன்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிடறேன், அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரனிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் விட்டீங்க. மற்ற ஈரனெலாம் எப்படி சார்? தம்பி, என்னது சொல்கிறது, நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை. பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆ, மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம். கிங்ஸ்லி, கிங்ஸ்லி கிட்ட கொடுங்க. இது முதல் மேடை வேற, கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு முதல் மேடை எப்படி இருக்கு? வீட்டில் இருந்தே யோசிச்சுட்டு வந்தியா? அதெல்லாம் இது முதல் மேட்டை தான், அது சூப்பராக இருக்குது. படத்தில் எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்த சார் ஜாலியாக இருப்பார். எப்பவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார், எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். டெரர்லாம் கிடையாது, சாஃப்ட் தான். அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே, ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய சொஸ்திகா சின்ன இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே, அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார். காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர் காட்டுறீங்களா? நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால, நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து வேறு எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளோதான். இல்லை, அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர் நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார்? ஆமா, இல்ல எனக்கு அதுதான் புரியல. நீங்க வந்து அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதமாக போராடம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன். இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு
ஒரு சர்வாதிகாரத்தோட ஒரு அடையாளம், ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். துப்பாக்கினால ரத்தம் வந்துடுது சார், ஏன்னா இதில் ரத்தம் இருக்கு இந்த படத்தில். அதனால் டைரக்டர் சார் ஹியர் இங்கே சார், உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன், வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி? என்ன இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடெண்ட், எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதித்ததை வச்சு கதை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துலேருந்து ஒன்று தான் கிடைக்கிது நம்புகிறேன். நான் என்னோட ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம். ஆஸ்திரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகனுக்கும் சம்பந்தம் இல்லை சார், ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு. இல்லை எனக்கு கேள்வி புரியல, ரெண்டு தலைப்பும் ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார். ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம், கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம், சரிங்களா? நான் இந்த படத்தோட கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன், கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை. படத்தில் நடிக்காதவங்களை பற்றி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம், அவங்க உண்மையிலேயே இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்க. நான் பட் அவங்க பர்சனல் ரீசனால் அவங்களால வர முடியல, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அவங்க கூட வந்து பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு, அதனால அந்த போனாங்க. ரெண்டு நாளில் எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வேணும், அதுவும் என்னோடய கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும், விஜயானி சாருக்கு ஆப்டாவும் கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அதில் நிறைய ரெண்டு நாள் உட்காந்து இருக்கிட்டதான் 40 மணி நேரம் தலைப்பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோடய கேரக்டர் ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், சீரியன் ஒரு படம் மன்மதிலையில் இருந்தாங்க, அவங்க ஒரு விதத்தில் ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு. பூமிகா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க, ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, அவளுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது, அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது லைஃப்பில், ஒவ்வொரு தடவையும் தோற்று தோற்று வந்து நிற்கிற ஒரு பொண்ணு அவள். ஸோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு. ஸோ அது ரியாசுமான் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன். ஸோ அப்படி உள்ளே வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் 2-3 படம் மியூசிக் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த படத்தில் நான் பாடிக்கேனா இல்லையான்னு சஸ்பென்ஸ்னு வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸாகவே விட்டுடலாமா? நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக வச்சிடலாம். ஓகே, நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அப்படியே தெரிஞ்சால் அவங்களுக்கு மட்டும் தெரியட்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம். இந்த ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள்